இனிய காலை வணக்கம் உள்ளத்தை உறுதி செய்து உயர்த்துகின்ற அருமையான இந்த நிகழ்ச்சியிலே நல்ல விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் சில பிரச்சனையான சிக்கலான விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்தது சில சிக்கலான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டிய அவசரமான நிலையில் என்று காணப்படுகின்றோம் இந்த வகையில் ஒரு 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 இஷ்யூ ஒரு பிரச்சனையாக எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களிடையே இதய செயலிழப்பு அதிகரித்து வந்துவிட்டது வைத்தியசாலை யாழ்ப்பாணம் புதுனா வைத்தியசாலைக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று பேருக்கு கூடுதலானவர்கள் இந்த இறுதிய வாழ்வு பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் வைத்தியசாலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கு என்ன காரணம் போதை பொருள் ஊசி ஊசி மூலம் கைகளிலே போதை பொருளை ஏற்றுதல் இது பதினேழு வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த ஊசி மூலம் போதைப் பொருளை ஏற்றுகிறார்கள் ஏற்றி அதை போதைப் பொருளை பயன்படுத்தினவர்கள்தான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இதுக்கு போறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது இப்பொழுது வைத்தியசாலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளுக்கு மூன்று நாலு பேருக்கு மேல இதய வாழ்வு பாதிக்கப்பட்டு இருக்கின்றது பாருங்க நாங்கள் எங்க நிக்கிறோம் இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களு பாருங்கள் ஆக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் போதைப் பொருளை பயன்படுத்துறது இத்தனை விதத்துல அதிகரித்து விட்டது இதுதான் மிக முக்கியமானது நேற்றும் பெருமளவு போத பொருட்கள் பிடிபட்டன அப்ப இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எங்களுடைய எதிர்கால சந்ததி இது ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் பாருங்க அப்ப இந்த அனர்த்தத்துல இருந்து அப்ப அப்ப கிழமைக்கு இப்படி வந்து கொண்டே இருக்கிறார்கள் நோயாளர்களாக அப்ப இவர்களை இனி காப்பாற்ற வேண்டியது அவர்களுக்கு ஒழுங்கு முறையான வைத்தியம் செய்ய வேண்டியது ஒரு புறம் அவர்கள் ஒரு முழு நிறைவான இளைஞர்களுக்கான ஆற்றல் அற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு சரியான மெடிக்கல் கொடுக்க இயலாது அவர்களை வெளிநாடு போக இயலாது அரசாங்க வேலை செய்ய இலாது ஏனைய வேலை செய்ய இயலாது பாருங்களுடைய பதினேழு தொடக்கம் இருபத்தஞ்சு வயது உள்ள இளைஞர்கள் முடக்கப்படுகிறார்கள் இது எமது மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களில் இது நடக்குது அப்போ இதோடு சேர்த்து அப்படின்னு அவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்படுகிறது அப்போ இவ்வாறான பாதிப்புகளோட இளைஞர்கள் தொகை அதிகரித்து கொண்டு வருகின்ற இன்றைய சூழல்ல இதில இருந்து மீழ்ச்சி பெறுவதற்கான மிக அவசியமான விழிப்புணர்வுகள் எங்களுடைய பண்டைக்கு பாடசாலைகளையும் கொண்டிருக்கையில் எங்களோட பெற்றோர்கள் கொடுக்க வேண்டியிருக்கு ஊடகங்கள் மூலம் திரும்ப திரும்ப கொடுக்க இருக்கின்றது இது உடல் வளர்ச்சி உள வளர்ச்சி ஒரு இனத்தின் அடையாளமே அழிந்து விடுகிறது இது எங்களை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமில்லை எல்லா பிரதேசம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு எதிராக மிக கடுமையான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன ஆனாலும் கூட இந்த பாதிப்பு இதனுடைய சந்ததிகளை பாதிக்கப் போகின்றது என்பதை சமூக செயற்பாட்டாளர்கள் மிக முக்கியமாக பொது நிறுவனங்கள் அரசார்பற்ற நிறுவனங்கள் அரசியல் நிறுவனங்கள் எல்லோருமே இதில் ஒரு விழிப்புணர்வு தன்மையை ஏற்படுத்த வேண்டும் இல்லாமட்டால் எங்களுடைய எதிர்காலம் மிக முக்கியமான எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய சந்ததியே இல்லாமல் போகின்ற ஒரு மிக ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இதான் இங்கே மிக முக்கியமானது இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட வேண்டும் நாங்கள் இந்த இடத்துல ரெண்டு மூன்று இடத்துல இதை சொல்லி இருக்கின்றோம் ஆனால் இதனுடைய பாதிப்பு எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இது உயிர் பாதிப்பாக உடலியல் பாதிப்பாக எதிர்காலவியல் பாதிப்பாக ஒரு மிக மோசமான ஒரு நிலையை அடைந்து விட்டது எனவே இதுக்கு ஒரு புரட்சிகரமான மாற்றம் தேவை இந்த மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வாக ஏற்று நாங்கள் விரைவாக செயற்படுவோமாக நன்றி வணக்கம்